உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கிருஷ்ணவேணிய காலி பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? இப்பதானே அவங்க மேனேஜரை பார்த்து பேசிட்டு வரேன். அந்த கிருஷ்ணவேணிய வசமா மாட்டி விடுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதுவரை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தவிர இன்னொரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை அவங்க நினச்ச மாதிரி சரியா நடக்காததுனால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் கிடைச்ச ப்ராஃபிட்டுக்கும் இப்போ வரைக்கும் அவங்க 1 ரூபா கூட டேக்ஸ் கட்டவே இல்லை. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் பாக்கி இல்லாமல் கட்ட சொல்லி கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 நாளைக்குள்ள அவங்க 50 லட்ச ரூபாய் பணம் கட்டியே ஆகணும்னு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் அந்த கிருஷ்ணவேணிக்கு தெரியாதுண்ணே. அவங்க மேனேஜர் கிட்ட பணத்தை கொடுத்து இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கேன். இந்த சிச்சுவேஷனை நாம இப்போ நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். சூப்பர் ஜீவா, அவங்க அந்த அமௌண்ட்டை கட்டமாக விட்டாங்கன்னா இமீடியட்டாக அவங்க அரெஸ்ட் ஆக சான்சஸும் இருக்குல்ல? கண்டிப்பான. எனக்கு தெரிஞ்ச மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி நாளைக்கு அவங்க அரெஸ்ட் ஆகிறத கவர் பண்ண சொல்லியிருக்கேன். நாளைக்கு டாக் ஆஃப் த சிட்டியே கிருஷ்ணவேணிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறதுதான். இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நம்மள நஷ்டப்படுத்துறது தான் கொஞ்சம் கூட நம்மளால ஏத்துக்க முடியல. கண்டிப்பான. அந்த மேனேஜர் தான் கூப்பிடுறான், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஆ, என்ன பண்ணுது? நேற்று கம்பெனியில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியுங்க. அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ கூட ஜீவா உங்ககிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேங்க. தயவு செஞ்சு ஜீவா சொன்ன மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. எப்பவுமே பிஸ்னஸில் நம்ம கூட மோதுறவங்கள ஒரு போட்டியாளரை தான் நம்ம பார்க்கணும். அவங்கள ஒரு எதிரியாக பார்க்கக்கூடாது. அம்மா யாரை என்னைக்கு எதிரியா நினைச்சிருக்காங்கன்னு சொல்லு. அந்த கிருஷ்ணவேணி தான் நம்ம குடும்பத்தையும் அவங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. பழைய பகையில இன்னும் மனசுல வச்சுக்கிட்டுதான் குறுக்கு வழியில யோசிச்சு நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி அவங்களை சும்மா விடுறது? ஏங்க, அதுக்காக தனிப்பட்ட முறையில அவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு தானே? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.